எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து செம ஈஸியா செய்யற ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த அல்வாவை நீங்க 5 நிமிஷத்துல ஈஸியா ரெடி பண்ற ஒரு சூப்பரான ஸ்வீட். இது செம டெலிஷியஸாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்ன்ஃப்ளாரும் தண்ணியும் வந்து நான் கலந்துக்கிட்டேன். கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பேனில் போட போகிறேன். கடாய் ஒன்றும் நான் ஆன் பண்ணல. இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு பேனை ஆன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் கிளறிட்டே தான் இருக்கணும், விடாமல் கிளறணும், இல்லைனா வந்து திப்பி திப்பியாக ஆகிடும். கொஞ்சோண்டு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லபடியாக கலரிட்டே இருங்க. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நட்ஸும் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சே போச்சு. டோட்டலாக எனக்கு டைம் வந்து 5 நிமிஷம் கூட ஆகலை. இதை வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. இதை நல்லா ஆற விட்டோன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஆறிட்ட அப்புறம் செஞ்சிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க. அல்வா வெறும் 5 நிமிஷத்தில் தயாரான அல்வா. இது நல்ல டேஸ்டாக இருக்கும். ரொம்ப சுலபமான ரெசிபி அல்வாலேயே இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.